Exercise 6.9 question number 1. Find the equation of the plane passing through the line of intersection of the planes. R vector dot product of 2i cap minus 7j cap plus 4k cap that is equal to 3 and 3x minus 5y plus 4z plus 11 equal to 0 and then point minus 2 comma 1 comma 3. Okay, one line when the two planes intersect aagudhu solirukanga. And then on the plane வந்து எந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னா மைனஸ் டூ கமா ஒன் கமா த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சம் பார்க்கலாம். சொல்யூஷன், நமக்கு கண்டிஷன் தெரியும், தி லைன் இன்டர்செக்ட் த டூ பிளேன்ஸ். ஓகே, டூ பிளேன்ஸில் இன்டர்செப்ட் ஆச்சுன்னா நமக்கு கண்டிஷன் தெரியும், தட் இஸ் ஏ ஒன் ஆக்ஸ் பிளஸ் பி ஒன் ஒய் plus c1z minus d plus lambda of a2x plus b2y plus c2z minus d2 that is equal to 0. Okay, so ipo vandha enna irukum, which one is the plane equations? Okay, so first irukkudi cartesian equation inge non parametric form la kuduthirukanga. So appo adu non parametric form la neenga irundhu cartesian form ku nam change pannirnom. அப்போ ஆர் வெக்டரை எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட் கே கேப் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆயிரும், தட் இஸ் டூ எக்ஸ் மைனஸ் செவன் ஒய் ப்ளஸ் ஃபோர் இஜெட் ஈக்குவல் டு த்ரீ. நமக்கு டி வந்து ஆப்போசிட் எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ இந்த இடத்துல டூ எக்ஸ் மைனஸ் செவன் ஒய் ப்ளஸ் ஃபோர் இஜெட் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டோம். செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன் வந்து கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க, டூ எக்ஸ் மைனஸ் செவன் ஒய் பிளஸ் ஃபோர் இஜெட் மைனஸ் த்ரீ பிளஸ் லேம்டா ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் பிளஸ் ஃபோர் இஜெட் பிளஸ் லெவன் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, நமக்கு பாசிங் த்ரூ தி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பாசிங் த்ரூ தி பாயிண்ட் மைனஸ் டூ கமா ஒன் கமா த்ரீ. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் செவன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் லேம்டா ஆஃப் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் லெவன் தட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இப்போது இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ஃபோர் மைனஸ் செவன் ப்ளஸ் டுவெல் மைனஸ் த்ரீ ப்ளஸ் லேம்டா ஆஃப் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் லெவன் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இப்போ ஆட் பண்ணுங்க, ஃபோர் மைனஸ் செவன்னா மைனஸ் லெவன் ப்ளஸ் டுவெல்னா ஆட் பண்ணிங்கன்னா ஒன் இருக்கும். 1 minus 3 அப்படின்னா இருக்கும் மைனஸ் டூ ப்ளஸ் லேம்டா ஆஃப் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் லெவன் ப்ளஸ் லெவன் கேன்சல் ஆயிரும். அப்போ 12 மட்டும் இருக்கும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது 12 லேம்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ. நெக்ஸ்ட் ஒன் 12 ஆப்போசிட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா லேம்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1/6 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ என்னவாக இருக்கும், டூ எக்ஸ் மைனஸ் செவன் ஒய் ப்ளஸ் ஃபோர் இஜெட் மைனஸ் த்ரீ ப்ளஸ் 1/6 த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோர் இஜெட் ப்ளஸ் லெவன் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இங்கே சிக்ஸ் டிவைடட் பைல இருக்கிறதுனால நம்ம இந்த ஈக்குவேஷனை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் செவன் ஒய் ப்ளஸ் ஃபோர் இஜெட் மைனஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது சிக்ஸ் சிக்ஸ் கேன்சல் ஆயிரும். த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோர் இஜெட் ப்ளஸ் லெவன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சிக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 12x மைனஸ் 42y ப்ளஸ் 24 இஜெட் மைனஸ் 18 ப்ளஸ் 3x மைனஸ் 5y ப்ளஸ் 4 இஜெட் ப்ளஸ் 11 ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12 ப்ளஸ் த்ரீ என்ன இருக்கும், 15x மைனஸ் 42 மைனஸ் ஃபைவ் வந்து மைனஸ் 47 ஒய் ப்ளஸ் 24 ப்ளஸ் 4 அப்போ ப்ளஸ் 28 இஜெட் மைனஸ் 18 ப்ளஸ் 11 அப்போ மைனஸ் 7 தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, விச் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். ஓகே.